வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோல இன்னைக்கான அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எந்த படத்தை ரஜினிகாந்தோடைய இயக்கத்தில் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படம் லால் சலாம் லால் சலாம் படத்தை பத்தி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா படத்தோடைய பேட்ச் ஒர்க் ஷூட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் வந்து ஷூட் இருக்காங்க ஒரு த்ரீ டேஸ் பேட்ச் ஒர்க் ஷூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஷூட் முடிச்சிட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய தலைவர் ஒன் செவன்டி போய் ஜாயின் பண்ணுவார் ஏற்கனவே லால் சலாம் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் அவருடைய டப்பிங்லாம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ பேட்ச் ஒர்க் மட்டும் ஏதோ போல ஸோ அந்த ஷூட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த லால் சலாம் படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் எண்டில் நடக்க போது ஆனால் டேட் இன்னும் எக்ஸாக்டாக தெரியல ஏன்னா வர பொங்கலுக்கு லால் சலாம் படம் மட்டும் ரிலீஸ் ஆகல லால் சலாம் அயலான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி மூணு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது மூணு படத்துக்குமே ஆடியோ லான்ச் அப்படிங்கிற அப்படிங்கிறது அண்ட் மூணு படத்துக்குமான ஆடி லான்ச் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளேயே நடத்திடுவாங்க அப்படின்னு தான் அப்படி டிலே ஆச்சு அப்படின்னாலுமே ஜனவரி வீக் வீக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ அதனால் எந்த படத்தோடைய ஆடி லான்ச் ஃபஸ்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல கூடிய சீக்கிரம் வந்து அதை பற்றின நியூஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த மூணு படங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஐலான் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம் லால்சலாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம் இதில் நாலாவதாக ஒரு படம் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அரண்மனை ஃபோரும் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு பட் அதுக்கப்புறமா அரண்மனை ஃபோர் பற்றி எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லை ஸோ மேக்ஸிமம் அரண்மனை ஃபோர் வந்து தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும் பொங்கல் ரேஸில் அது கலந்துக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ பொங்கல் ரிலீசஸில் இந்த மூணு படங்களில் நீங்கள் எந்த படத்தை ஃபஸ்ட்டு போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இப்போ வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு லால் சலாம் படத்துலேருந்து ஒரு ஸ்டில் இல்லைனா ஒரு போஸ்டர் ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுட்டு இருக்கிற படம் தலைவர் ஒன் செவன்டி ஸோ ஒன் செவன்டி படத்தோடைய ஃபஸ்ட் லுக் டைட்டில் லுக் வந்து டிசம்பர் பன்னெண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஃபஸ்ட் லுக் வருமா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் டைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே அந்த ப்ராஜெக்டை வந்து தலைவர் ஒன் செவன்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டைட்டில் மட்டும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது முன்னாடி வந்த ரூமர் என்ன அப்படின்னு

அப்படிங்கிறது நடக்க போது அண்ட் இப்போ ஒரு சின்ன சேஞ்சும் நடந்திருக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிரவ் ஷா அவர் தான் சினிமாட்டோகிராஃபராக வந்து கமிட் ஆனார் அவர் தான் இதுக்கு முன்னாடி ஏகே நடித்த துணிவு வலிமை நேர்கொண்ட பார்வை எல்லா படத்துக்குமே வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணார் இந்த படத்துக்கும் அவர் தான் கமிட் ஆனார் போன ஷெடியூல் வரைக்கும் நிரப்ஷா அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு போல பட் இந்த இருந்து நிரவ்ஷா பண்ண போகிறது கிடையாது ஓம் பிரகாஷ் அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓம் பிரகாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகே நடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன ஆரம்பம் அந்த படத்துக்கு ஓம் பிரகாஷ் தான் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணார் இப்போ அந்த படத்துக்கு அப்புறமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த விடாமுயற்சி படத்தில் தான் மறுபடியும் ஏகே கூட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு இந்த விடாமுயற்சி படம் வந்து ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமா இருக்க போது நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க மே ஒன்றாம் தேதி நம்ம ஏகே பிறந்தநாளை பிறந்தநாள் முன்னிட்டு இந்த படத்தை எப்படியாவது தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து மூவி டீம் கிட்ட இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ இவங்க ஷூட்டிங்கை வந்து போய் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சூர்யா ஃபார்ட்டி த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா படம் நடித்து முடிச்சுட்டார் சூர்யாவுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அண்ட் இந்த கங்குவா படத்தில் வந்து பாபி டியோல் அவர் தான் வந்து வில்லனாக நடிக்கிறார் ஸோ பாபி டியோல் வந்து இந்த கங்குவா படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டீம் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு டீம் ரொம்ப டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் என்னுடைய ரோல்மே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ சூர்யா பாபி டியோல் இவங்களுடைய காம்பினேஷன் இவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கங்குவா படத்தில் பார்க்க போகிறோம் கங்குவா அடுத்து சுதா கோங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற சூர்யா ஃபார்ட்டி த்ரீ ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ படத்தோடைய ஃபஸ்ட் ஷெடியூல் வந்து மதுரையில் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை அமெரிக்கன் காலேஜில் வேற ஒரு இடத்துல வந்து செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிளியராக தெரியல பட் மதுரையில் தான் வந்து ஷூட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது டேரக்டர் பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிற படம் சலார் ஸோ சலார் வந்து இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து சென்சார் ஆயிடுச்சு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் படத்துடைய டோட்டல் டியூரேஷன் வந்து டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு பெரிய படமாக தான் வந்து இருக்க போகுது அதுவும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வயலன்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் படத்தோடைய இன்னொரு ட்ரெய்லர் செகண்ட் ட்ரைலருமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த டேட் குள்ள ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபிஃப்டீன்த் டு எயிட்டீன்த்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அந்த ட்ரெய்லர் செகண்ட் ட்ரெயிலரோடைய டியூரேஷன் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபிஃப்டி ஒன் செகண்ட்ஸ் கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது அது கிளியராக வந்து தெரியல பட் செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் ட்ரெய்லரை விட பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு ட்ரெய்லராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சலார் படத்துக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகிறதே கிடையாது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட வந்து கொடுக்க வேணாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து படத்தோடைய ஒரு சாங்கை வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு டேட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் அதோட டைரக்டாக படம் படம் ரிலீஸ் அவ்வளோதான் நடுவில் வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது மேபி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் இன்டர்வியூஸ்லாம் வந்து இருக்கும் அதுவும் பிரபாஸ் வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்கு அவர் பெருசாக இந்த சலார் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க மேபி படத்தோடைய டேரக்டர் பிரசாந்த் நீல் அப்புறமா படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் வந்து மேபி ஏதாவது ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மூவி டீம் வந்து படத்தோடைய அவுட்புட்டில் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் இந்த படத்துக்கு தேவை இல்லை அப்படின்னு அவங்க நம்புறதான் வந்து சொல்லப்படுது ஆனால் இப்போ வரைக்குமே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இயிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சலார் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப் இது வரைக்கும் க்ரியேட் ஆகலை ஏற்கனவே டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ட்ரைலருமே இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க பட் இதெல்லாம் பார்த்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்டிப்பா அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப் வந்து இன்னும் கிரியேட் ஆகல மேபி அடுத்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சலார் படம் மேல எந்தளவுக்கு அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தேவரா தேவரா படம் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படமும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு பாகமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத முன்னாடியே மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவரா படத்தோடைய அஃபிஷியல் டீசர் இந்த டிசம்பர் மாதமே வந்து ரிலீஸ் ஆகுது சலார் டங்கிக்கு முன்னாடியே வந்து இந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலார் டங்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படங்களோட சேர்ந்து தேவரா டீசரையுமே வந்து அட்டாச் பண்ணி தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் இப்படி வந்து ப்ரோமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ கூடிய சீக்கிரமே தேவரா டீசர் பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்